வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு 7 விஷயங்களை ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப டயர்னஸாக இருக்கும். எந்த அளவுக்கு டயர்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதனால தப்பு இல்லை. அதே மாதிரி மார்னிங் சிக்னஸ் அப்படிம்பாங்க, அதாவது மார்னிங் எந்திரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அது மாதிரியான சமயங்களில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா டயர்டோட வேலை செஞ்சால் பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்தளவுக்கு ரெஸ்ட்டை அதிகம் பண்ண முடியுமோ அதிகம் பண்ணிக்கோங்க. அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கும் அப்படின்னா வந்து டைஜஷன் அவரில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி வாந்தி வரனால சரியான அளவில் உணவை வந்து எடுத்துக்க முடியாத நிலைமையிலே இருப்போம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பாக மீல்ஸ் வந்து ஒரு டைம் சாப்பிட்றத வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இட்லி சாப்பிடுங்க, மறுபடியும் 2 இட்லி சாப்பிடுங்க, பிரித்து பிரித்து சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கம்மியாக சாப்பிட்றனால ஆட்டோமேட்டிக்காக அந்த டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கம்மியாக சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிடுங்க, 3 டைம் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரூல் கிடையாது, நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட ரூல் தான். அதே மாதிரி தண்ணீரை வந்து எந்த அளவுக்கு குடிக்கணும், அதாவது ஜூஸ் இது மாதிரி இருக்க சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு தேவையான தண்ணீரும் கிடைக்கும், தேவையான தாதுவப்புகள் மற்ற நியூட்ரியன்ட்டும் வந்து கிடைக்கும். அதனால் வந்து ஜூஸ் இது மாதிரி விஷயங்களை வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தேவையான அளவு தண்ணீரும் குடிக்கணும், தண்ணீர் குடிக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும். அதில் வந்து மிக முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கடையில் கிடைக்கிற பெரும்பாலான ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் இது கிடையாது, இன்ஆர்கானிக், அதாவது பூச்சி மருந்து ப்ளஸ் வந்து பெஸ்டிசைடு அடித்தது இருக்கும். அதனால் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி நம்மளால் முடிஞ்சதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு சிறந்த விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில டைம் பேக்டீரியல் இல்லைனா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஃப்ரூட்ஸுக்கான வந்துருக்கலாம். ஸோ அது மாதிரி விஷய டைமில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அழுகி போகிற ஸ்டேஜ்லேயோ அது மாதிரி இருந்தால் சாப்பிட்றத வந்து தவிர்த்துருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸை மட்டும் நல்லா கழுவி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணீர்னால் எந்த பிரச்சனையும் வரதில்லை அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், தண்ணீரை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் தண்ணியை சூடு பண்ணி குளிர வச்சு அதை குடிங்க, அது வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் வாட்டரோ இல்லை வந்து கேன் வாட்டர் கூட ஓரளவு பரவாயில்ல, பட் ஃபில்டர் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. அது மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்குவாங்க. வெளியில் போனால் மேக்ஸிமம் வீட்டிலருந்தே தண்ணியை எடுத்துகிட்டு போயிருங்க. கண்டிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை மட்டும்தான் குடிக்கணும். அது வந்து மிகப்பெரிய அளவில், இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் அப்ளிகபிள், குறிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து இது மிக முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாக்கிங், ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. டாக்டரை ஃபஸ்ட் டைம் நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, ப்ரெக்னென்சி வந்து 98% வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெக்னென்சி தான், ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி கிடையாது. மீதி இருக்கிற 2% மக்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக இருக்கும். அதாவது டாக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் செக் பண்ணும்போதே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு வந்து நார்மல் ப்ரெக்னென்சி தான் அப்படின்ட்டு. ஹை ரிஸ்க்னால் அது கண்டிப்பாக பர்டிகுலராக சொல்லுவாங்க, ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்ட்டு அது தனியாகவே வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. நார்மல் ப்ரெக்னென்சியில் வந்து வாக்கிங் போகிறத வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதாவது டாக்டர் வந்து வாக்கிங் போகக்கூடாது அப்படின்னு சில ரீசனுக்காக நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் மட்டும் நீங்கள் வாக்கிங் போகக்கூடாது, மற்றபடிக்கு வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏதாவது அன்யூஸ்வலான ப்ளீடிங் இருந்தால் அதை வந்து டாக்டர்கிட்ட வந்து இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டாக்டர் வந்து தேவையான நடவடிக்கைகளை வந்து இமீடியட்டாக எடுக்க முடியும். அதனால் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். வீடியோ பார்த்தது மிக்க நன்றி.